ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டிமாண்டி காலனி 2 பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி, அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சீனி, அதுக்கு பிறகு ரகு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்களா, அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்டா பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதினது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்துலேருந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024, அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கு பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த ஒன்றுலே பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன், அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு.
அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டிக் கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியர் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா சீனி அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டெமண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு அந்த பேயோட உலகமாக. அதுக்கப்புறம் ஷெரிங் டோர்ஜி அவர் வந்து தாவூஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாளன் அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன் அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட் அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய் அதுக்கு பிறகு அவர் வந்து எப்போவுமே அந்த ஹோமா ஸ்டேஜ்லேயே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன் ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமிய தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள் அப்புறம் கே தேட்டி அப்புறம் திருவின் குரல் இந்த படங்களை தொடர்ந்து நான்காவது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் 6 சாங்ஸ் இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 நிமிஷம் வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பார்ட் 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க. அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க. சாமை கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற போது சாம் ரொம்ப பயந்துட்டு என்ன காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து
எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டை அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு, அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க, வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலையிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோட ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கப்பிறகு இவங்க அந்த சீனி அதுக்கு பிறகு ரகு இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றினாங்களா, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்ட் ஆஃப் பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024. அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்கும். அதுவும் இந்த படத்தோட பார் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட
அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கு பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த ஒன்றுலேயே பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன் அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டை கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியும் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா சீனி அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமாண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கு பிறகு ஷெரிங் டோர்ஜி அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட் அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்போவுமே அந்த ஹோமா ஸ்டேஜிலே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமியோ தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதில் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் K30, அப்புறம் திருவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து 4வது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து 6 இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே.
அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு பிறகு இந்த படத்தோட பார்ட் 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராகவே சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க. அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க. சாமை கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்காரு அப்படிங்கிற சாம் ரொம்ப பயந்துட்டு என்னை காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும். அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க, லைப்ரரி மேன். அவர் வந்து அந்த டிமாண்டை அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க. வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலைகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாவுக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சீனி அதுக்கு பிறகு ரகு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களாம். அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்ட் ஆஃப் பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறதான் ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளும் சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ்.
மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டி இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024, அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கு பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்த்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்த்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த ஒன்றுலே பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன் அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர், அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டிக் கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியர் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா, சீனி, அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஜான் டெமண்டோவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டெமண்டோவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கு பிறகு ஷெரிங் டோர்ஜி, அவர் வந்து தாவூஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார், அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட், அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்போவுமே அந்த ஹோமா ஸ்டேஜ்லேயே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க.
அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமிய தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் கே தேட்டி, அப்புறம் திருவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து நான்காவது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் 6 சாங்ஸ் இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 நிமிஷம் வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு பிறகு இந்த படத்தோட 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க, அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க, சாமை கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்காரு அப்படிங்கிற போது சாம் ரொம்ப பயந்துட்டு என்ன காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டே அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையா பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க, வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையா பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலையிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாவுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க.
இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் இவங்க அந்த சீனி, அதுக்கப்பிறகு ரகு, இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றினாங்களா, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்டா பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கப்பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது, அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கப்பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கப்பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கப்பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024, அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார்ட் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார்ட் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கப்பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கப்பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கப்பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்த்திலிங்கம் சீனியாக நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்த்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த 1 பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன், அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர், அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டிக் கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியும் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்பிறகு ஐஸ்வர்யா, சீனி, அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமாண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கப்புறம் ஷெரிங் டோர்ஜி, அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு.
அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக் வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாளன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட், அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்போவுமே அந்த ஹோமா ஸ்டேஜ்லேயே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமியோ தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதில் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் K30, அப்புறம் திருவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து நான்காவது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து ஆறு சாங்ஸ் இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 நிமிஷம் வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு பிறகு இந்த படத்தோட 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராகவே சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க, அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க, சாமை கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்காரு அப்படிங்கிற சாம் ரொம்ப பயந்துட்டு என்னை காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டே அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க, வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலைகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாக்கு போயிடுறாரு.
அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறார். அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சீனி அதுக்கு பிறகு ரகு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்களா, அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்ட் ஆஃப் பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்துலேருந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024. அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கு பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்த்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்த்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த 1 பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன் அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார்.
அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டிக் கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியர் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா, சீனி, அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கு பிறகு ஷெரிங் டோர்ஜி, அவர் வந்து தாவூஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார், அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட், அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்போவுமே அந்த ஹோமா ஸ்டேஜ்லேயே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கராக வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலிலேருந்து எடுத்த அந்த ஹேமிய தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் K30, அப்புறம் திருவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து 4வது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து 6 இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு பிறகு இந்த படத்தோட Part 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க, அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க, சாமை கிடைக்கவே இல்லை.
அப்போ சாம் எங்கே இருக்கார் அப்படிங்கிற சொல்லி சாம் ரொம்ப பயந்துட்டு என்ன காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டை அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க, வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலையிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சீனி அதுக்கு பிறகு ரகு இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றினாங்களா, அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்டா பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறதான் ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024. அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார்ட் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார்ட் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட
அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கப்பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த ஒன்றிலே பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன் அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டை கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியும் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா சீனி அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமாண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கு பிறகு ஷெரிங் டோர்ஜி அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட் அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்போவுமே அந்த ஹோமா ஸ்டேஜிலே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமிய தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதில் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் K30, அப்புறம் திருவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து 4வது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து 6 இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே.
அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு பிறகு இந்த படத்தோட பார்ட் 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராகவே சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க. அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க. சாமை கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்காரு அப்படிங்கிற சாம் ரொம்ப பயந்துட்டு என்னை காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும். அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன். அவர் வந்து அந்த டிமாண்டை அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க. வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலைகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சீனி அதுக்கு பிறகு ரகு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்களா, அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்ட் ஆஃப் பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம்,
அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024, அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கு பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்த்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்த்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த 1 பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன் அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டிக் கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியர் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா சீனி அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கு பிறகு ஷெரிங் டோர்ஜி அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட் அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்பவுமே அந்த ஹோமா ஸ்டேஜ்லேயே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வாராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித்
அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமியோ தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் K30, அப்புறம் திரவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து 4வது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் 6 சாங்ஸ் இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 நிமிஷம் வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு பிறகு இந்த படத்தோட Part 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க, அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க, சாமை கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது, சாம் ரொம்ப பயந்துட்டு என்ன காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டை அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க. வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலையிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாவுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க.
இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் இவங்க அந்த சீனி, அதுக்கப்புறம் ரகு, இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றினாங்களா, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்டா பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கப்புறம் இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது, அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கப்பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கப்பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கப்பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024, அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார்ட் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார்ட் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கப்பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கப்பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கப்பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கப்பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்த்திலிங்கம் சீனியாக நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்த்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த ஒன்றுலேயே பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன், அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர், அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டை கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியும் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, சீனி, அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமாண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கப்புறம் ஷெரிங் டோர்ஜி, அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு.
அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக் வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாளன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட், அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்போவுமே அந்த ஹோமா ஸ்டேஜ்லேயே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமிய தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதில் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் கே தேட்டி, அப்புறம் திருவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து நான்காவது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் 6 சாங்ஸ் இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 நிமிஷம் வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு பிறகு இந்த படத்தோட 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராகவே சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க, அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க, சாமை கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற சாம் ரொம்ப பயந்துட்டு என்னை காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டே அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க, வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலைகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு அவரோட அண்ணனான சீனி வந்து
அந்த ஹோமாவிலேருந்து எழுந்திரிச்சிடுறாரு. எழுந்திரிச்சிட்டு நான் என்னோட ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி, அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சீனி, அதுக்கு பிறகு ரகு, இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்களா? அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா? அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த டிமாண்ட் ஆஃப் பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024. அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கு பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்த்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்த்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த 1 பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன், அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு.
அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டிக் கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியர் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா சீனி அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு அந்த பேயோட உலகமாக. அதுக்கப்புறம் ஷெரிங் டோர்ஜி அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன். அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட் அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய். அதுக்கு பிறகு அவர் வந்து எப்பவுமே அந்த ஹோமா ஸ்டேஜ்லேயே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வாராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன். ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலிலேருந்து எடுத்த அந்த ஹேமியோ தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள் அப்புறம் K30 அப்புறம் திரவின் குரல் இந்த படங்களை தொடர்ந்து நான்காவது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் 6 சாங்ஸ் இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 நிமிஷம் வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட Part 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க. அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க. சாமு கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்காரு அப்படிங்கிற போது சாம் ரொம்ப பயந்துட்டு என்ன காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து
எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டை அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு, அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க, வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலையிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாவுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சீனி அதுக்கு பிறகு ரகு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்களாம், அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களாம், அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்டா பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறதான் ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024. அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார்ட் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார்ட் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட
அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கு பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த ஒன்றிலே பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன் அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர், அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டை கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியும் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா சீனி, அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமாண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கு பிறகு ஷெரிங் டோர்ஜி, அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார், அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட், அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்போவுமே அந்த ஹோமா ஸ்டேஜிலே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் MS பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமிய தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் K30, அப்புறம் திரவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து 4வது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து 6 இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே.
அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு பிறகு இந்த படத்தோட 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க. அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க. சாமை கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற சாம் ரொம்ப பயந்துட்டு என்னை காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும். அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன். அவர் வந்து அந்த டிமாண்டி அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க. வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையும் பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலைகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாவுக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சீனி அதுக்கு பிறகு ரகு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்களா, அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்ட் ஆஃப் பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ்.
மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டி இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024, அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கு பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த 1 பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன், அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர், அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டிக் கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியும் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா, சீனி, அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமாண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கு பிறகு ஷெரிங் டோர்ஜி, அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார், அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட், அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்பவுமே அந்த ஹோமா ஸ்டேஜ்லேயே தான் படுத்து கிடக்கிறாரு, உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க.
அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு ஹேமிய தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமிய தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் K30, அப்புறம் திரவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து 4வது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து 6 சாங்ஸ் இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 நிமிஷம் வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க, அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க, சாமு கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்காரு அப்படிங்கிற போது சாம் ரொம்ப பயந்துட்டு என்ன காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டை அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க, வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலையிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாவுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க.
இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் இவங்க அந்த சீனி, அதுக்கப்புறம் ரகு, இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்களாம், அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களாம், அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்டா பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கப்புறம் இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது, அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கப்பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கப்பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கப்பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024, அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட Part 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த Part 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கப்பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கப்பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி Part 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கப்பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கப்பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்த்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்த்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த ஒன்றுலேயே பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன், அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர், அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டை கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியர் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, சீனி, அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜான் டெமாண்டாவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமாண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு, அந்த பேயோட உலகமாக. அதுக்கப்புறம் ஷெரிங் டோர்ஜி, அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு.
அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக் வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட், அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய், அதுக்கு பிறகு அவர் வந்து எப்போவுமே அந்த ஹோமா ஸ்டேஜிலே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன், ஐஸ்வர்யாவோட அம்மாவை வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க, அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமியோ தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதில் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள், அப்புறம் கே தேட்டி, அப்புறம் திரவின் குரல், இந்த படங்களை தொடர்ந்து நான்காவது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசையமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் 6 சாங்ஸ் இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 நிமிஷம் வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு பிறகு இந்த படத்தோட பார்ட் 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க, அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க, சாமை கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கும் போது சாம் ரொம்ப பயந்துட்டு என்ன காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டே அதோட அதுக்காக அவரையே அவர் சுயத்தியாகம் பண்ணிக்கிடுறாரு. அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க, வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களே பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலையிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான சீனி வந்து
அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டெஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுறா. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப உண்மையாக அன்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும் போச்சில் அவர் வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்போ அவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேயோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் போச்சில் அங்கே சீனி, அதுக்கு பிறகு ரகு அவங்களோட உறவத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சி இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த விஷயமும் இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சீனி, அதுக்கு பிறகு ரகு, இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்களா? அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்களா? அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த டிமாண்ட் ஆஃப் பேய் வந்து அவங்கள கொல்லிச்சா அப்படிங்கிறத ஒரு கதை. அதுக்கு பிறகு இந்த டெஃபி வந்து அவர் ஹஸ்பண்டை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையும் இதுதான். இதோட டைரக்டர் வந்து ஆர் அஜய் ஞானமுத்து. இந்த கதையை எழுதுனது வந்து ஆர் அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், ராஜவேல். இந்த படத்தை தயாரித்தது வந்து பாபி பாலச்சந்திரன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியன், ஆர் சி ராஜ்குமார். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜனோ ஹாலித். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலைகளை சூப்பராகவே பண்ணி ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஹரிஷ் கண்ணன். நிறைய சீன்ஸ் வந்து இருட்டில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு இதாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான சீனாகவே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டராக வந்து குமரேஷ் டீம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சிஎஸ். மியூசிக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். அந்த பேய் சீன்ஸ் வந்தாலும் சரி, அப்புறம் இவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ரொம்பவே அழகாகவே அந்த பாடல்களுமே ரொம்பவே ஒரு பயங்கரமாக அந்த பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து பிடிசி யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஞானமுத்து பட்டறை. இந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ரெட் செயின் திரைப்படங்கள் தான் விநியோகிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2024. அதுவும் சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன்ஸ் வந்து 144 நிமிடங்கள். இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 கோடி. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த மூவியாகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தோட பார் 1 ரொம்ப வேறு லெவல் ஹிட்டு, அதை தொடர்ந்து தான் இந்த பார் 2 எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து அந்த வசூலாக இருந்தாலும் சரி, அதோட அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வணிக ரீதியாக ரொம்ப மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 2024 அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்து வெற்றி நடந்ததுனால இதோட தொடர்ச்சி பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட அந்த கதைக்களம், அதுக்கு பிறகு அதோட திரைப்படங்கள் எடுத்த விதம் எல்லாமே பார்வையாளர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் விமர்சனங்களையுமே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரெட்டை வேடத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஒன்று சீனிவாசன் அப்படிங்கிற அமர்த்திலிங்கம் சீனியா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து ரகுநந்தன் அப்படின்னு அமர்த்திலிங்கமாக ரகு நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சீனிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி அந்த 1 பார்த்துருப்போம், டிமாண்டி காலனி 1. அதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு கம்பியில் வந்து மாட்டி இறக்குற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அவரை வந்து யார் காப்பாற்றினா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் ரகுநந்தன், அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அப்போ அவரோட அந்த சொத்தில் வந்து சீனிக்கு தான் 70% கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வெறும் 25 அந்த சீனியோட சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியை தேடி வர ஒரு நபராக இருக்கிறாரு.
அப்புறம் டெஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்களோட லவ்வரான அந்த சாமை தான் அந்த டிமாண்டிக் கொள்ளுது. அது எதுக்காக கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சீனியர் ரகுவையும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா சீனி அப்புறம் ரகுவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணி நம் பார்வையாளர்களை கவர்ற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜான் டெமண்டவாக ஆண்டி ஜிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு டிமாண்டாவோட உலகத்தோட தலைவராக வந்து இவர் தான் இருக்கிறாரு அந்த பேயோட உலகமாக. அதுக்கப்புறம் ஷெரிங் டோர்ஜி அவர் வந்து தாவோஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக வராரு. கடைசியில் அந்த டிமாண்டை வந்து இவரை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுது. அப்புறம் டெஃபியோட மாமாவை வந்து டாக்டர் ரிச்சர்டாக வந்து அருண் பாண்டியன் வராரு. அவர் வந்து தன்னோட மருமகளான டெஃபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாமனாராக இருக்கார். அப்புறம் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து தயாலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த ரகுவோட ஒரு சித்தப்பாவாக இந்த படத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன் அந்த பொண்ணுமே ரொம்பவே சூப்பராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லாவே நடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு டெஃபியோட கணவராக வந்து சாமுவேல் ரிச்சர்ட் அவர் வந்து சர்ஜனோ காலிட் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த பேய் அதுக்கு பிறகு அவர் வந்து எப்பவுமே அந்த ஹோமா ஸ்டேஜ்லேயே தான் படுத்து கிடக்கிறாரு உடம்பு சரியில்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்ல வாராரு அப்படின்னு தான் அவங்களோட ஒய்ஃபான டெஃபி வந்து அவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ டெஃபியோட அம்மாவா வந்து செந்தி குமாரி நடிச்சிருக்காங்க. டெஃபியோட அப்பாவை வந்து ரவி வெங்கட்ராமன் ஐஸ்வர்யாவோட அம்மாவா வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அன்பரசுவாக ரணேஷ் நடிச்சிருக்காரு. விமலாக ரமேஷ் திலக் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் அந்த சீனியோட ஒரு ஃப்ரெண்டாக வந்து காட்டுறாங்க அவர் இறந்த அந்த சீனம். அப்புறம் ராகவனாக சனந்தை வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வராரு. அதுக்கு பிறகு சஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு. அவருமே ஒரு ஹேமியோ தோற்றத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரா வந்து ஒரு ஜோசியக்காரராக வந்து அந்த டிமாண்டே காலனிலேருந்து எடுத்த அந்த ஹேமியோ தோற்றத்தை வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே ஒரு சூப்பராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் இசையமைச்சிருக்காரு. இரவு காயிரன் கண்கள் அப்புறம் கே தேட்டி அப்புறம் திருவின் குரல் இந்த படங்களை தொடர்ந்து நான்காவது கூட்டணியில் வந்து அருள்நிதி கூட இவர் வந்து அவரோட அந்த படத்தை அந்த இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் உள்ள இசைகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் 6 songs இருக்குது. அதுவும் நரக மேளங்கள்னு ஒரு சாங்கு, அப்புறம் நான் காணும், அப்புறம் நோடி கேலி, நாமே நலைகிறோம், மிருகன், தி டார்க்னஸ் தீம் அப்படின்னு மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. மொத்தம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து 19.5 minutes வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாங், பயங்கரமான சீனுக்கு பயங்கரமான சாங்ஸாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் இருக்குது சாங்ஸுமே. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து செப்டம்பர் 2023 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை வந்து தள்ளி வச்சு 2024 சுதந்திர தினத்துக்கு தான் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தோட திரையரங்குக்குரிய அந்த ஸ்ட்ரீமிங் அப்புறம் சேட்டிலைட் உரிமைகளை வந்து சிஃபை அப்புறம் சி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட 3 அந்த படமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டரான ஞானமுத்துவில் ராஜா அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்மளும் அவங்களோட அந்த ஆக்டிங்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா சீன்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீனாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமாக அந்த அவங்க பேய்கள் உலகத்துக்கு போவாங்க. அப்போ அந்த பேய்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த இவங்க அந்த சாமை வந்து தேடுறாங்க. சாமு கிடைக்கவே இல்லை. அப்போ சாம் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்லி சாம் ரொம்ப பயந்துட்டு என்ன காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பேய்கள்லாம் ரொம்ப பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப இதாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து
எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் பேயான பிறகு. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு சீன் வரும், அந்த அலுவலர் அவர் வந்து காட்டுவாங்க லைப்ரரி மேன், அவர் வந்து அந்த டிமாண்டை அதோட அதுக்காக அவரையே அவர் சுய தியாகம் பண்ணிக்கிடுறாரு, அந்த அதுக்காகவே அவர் தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக பலியிடுறாரு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க, வருஷந்தோறும் ஒவ்வொருத்தவங்களையாக பலியிடுற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பீகாரோட புறநகர் பகுதியில் வந்து அந்த நூலகர் வந்து ஒரு நொண்டியாக தான் அலையிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த இறந்து போனவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தூக்கி தூக்கி போட்டு கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ரகு அவர் வந்து கடைசியில் ஹோமாக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான சீனி வந்து அந்த ஹோமாவிலேருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலி எதுக்கு இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.